friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான பிரெட் சீஸ் ரோல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே மினிமமான இன்கிரீடியன்ஸோட தான் செய்ய போறோம். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குயிக்காக டேஸ்டியான பிரெட் சீஸ் ரோல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 உருளைக்கிழங்கை ஏற்கனவே நான் வேக வச்சு தோல் நீக்கி அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் பாதி பெரிய வெங்காயத்தை மட்டும்தான் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கம்பைன் பண்ணுறதுக்கு தண்ணி தெளிக்கவோ இல்லை மாவு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த உருளைக்கிழங்குல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. அங்கங்கே உப்பு தங்கிடக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோ மாதிரி ரெடி ஆயிரும். சப்பாத்தி டோ மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் நம்ம ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அவுட்டர் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் லேயர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு வராது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் இருக்கிற எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த எட்ஜஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த எட்ஜஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி பிரெட் க்ரம்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸை நம்ம அதில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் 1 சைடு மட்டும் டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. 2 சைடு டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொறிச்சு எடுக்கிறப்ப அதிகமாக எண்ணெய் குடிக்கும். ஸோ 1 சைடு டிப் பண்ணாலே போதும். நல்லா புளிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கில் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் எடுத்துட்டு இதை அந்த பிரெட் ஸ்லைசஸில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்காமலும் நல்லா தான் இருக்கும், பட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சீஸியாக கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தண்ணி சேர்த்துருக்கிறது, தண்ணி அதில் டிப் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அது ஒட்டி கம்பைன் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பிரெட்டுக்கும் ஸ்டஃபிங் வச்சு நம்ம சீஸும் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதத்தோடையே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லையும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது. பிரெட் வந்து சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். ஸோ 30-35 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நமக்கு ஏற்கனவே குக்காக இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த பிரெட்டு மட்டும் நல்லா கோல்டன் கலரில் வந்தால் போதும். நமக்கு சூப்பரான சீஸியான டேஸ்டியான பிரெட் சீஸ் ரோல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவுட்டர் லேயர் நம்ம பிரெட்டில் செஞ்சுருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளே இருக்கிற லேயர் வந்து நல்லா சாஃப்டாக சீஸியாக இருக்கிறதுனால எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறப்ப இல்லை உங்களுக்கு திடீர்னு ஸ்நாக்ஸ் கிரேவிங் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து 1-10 மினிட்ஸ் கூட ஆகாது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த இது காலியாக போயிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட மயோனைஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.